ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து எம்இஸ்ங்கிற ஷாப்ல சேலையூர்ல இருக்கு, அதுல வந்து சில ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸ்நாக்ஸ் மாதிரி தான். என்னென்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் மினி ஃபுட் லேங்க்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், 145 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் டவர் பர்கர்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், 190 ரூபீஸ். சீஸ் அண்ட் ஆனியன் ஹாட் டாக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், 99 ரூபீஸ். கிரீன் ஆப்பிள் மொஜிட்டோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் மொஜிட்டோ ஓரளவுக்கு நமக்கு தெரியும், பர்கர் தெரியும், இந்த ஃபுட் லேங் என்ன அப்படிங்கிறது அவ்வளோ நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஹாட் டாக்கு அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது, ஏதோ ஒரு டைம் இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டு தான் முடியும். சரி ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமா, சரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வீடியோவுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், புதுசாக இருக்கதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஷாப் நேம் வந்து எம்இஸ், இது வந்து சேலையூரில் இருக்கு, ஈஸ்ட் தாம்பரம் சேலையூரில் இருக்கு. ஓகே, இது ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டவர் பர்கரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் டாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் லாங்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள் ஜூஸு மின்ட் டைப்பு, அடிஷ்னலாக ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஹாட்டாக வச்சுருப்பாங்க, உங்களை பாக்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டீம் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, நல்லா பேக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு பன் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸு, அடுத்து சிக்கனு, அங்கெல்லாம் சிக்கனு மேலே வந்து ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்குது, ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் நிறையாவே இது கொடுத்துருக்காங்க, மயோனைஸு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேப்பர் வச்சுக்கலாம் அடியில், அதெல்லாம் சேஃப், கொட்டிடுச்சுன்னா கீழே வந்துருச்சுன்னா நேர் போய் இல்லையா. மயனஸ் ரொம்பலாம் போடல, லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சிக்கன் பீஸ் பெருசாக வச்சுருக்காங்க, டவர் பர்கர்னு சொன்னாங்க. சரி ஓகே, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அது கீழே வெஜிடபிள்ஸு, கோஸு, அடுத்து மயனஸ் போட்டிருக்காங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு கடி கடிச்சு சாக்கு பார்க்கலாம், பர்கர் அப்படியே பிடிச்சி உல்ட்டாவா திருப்பிட்டு ஒரே ஒரு கடி பல்காக கடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே இருக்க அந்த வெஜிடபிள்ஸு, சிக்கனு எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டைமில் ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாயிருக்கு, அது மொத்தம் இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது ஃபுட் லேங்க்,
சிக்கன் ஃபுட் லேங்னு சொன்னாங்க. ஓகே, இது ஓபன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டிக்கர்லாம் பயங்கரமாக பேக்கிங் ஒட்டியிருக்காங்க, டேமேஜ் ஆகிடாங்க. கிழிக்க ட்ரை பண்ணேன், முடியலை, அதனால் கிழிச்சிட்டேன். இதுவும் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்குது. பர்கரை அப்படியே ரவுண்டாக உருட்டி எடுத்த மாதிரி இருக்குது. அடிஷ்னலாக சாஸு இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துருக்காங்க. இது என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாமா. மயோனைஸ் அப்படியே ஒழுக ஒழுக இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் பர்கர் மாதிரியே தான் இருக்குது. பர்கர் அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த சிக்கன் வச்சுருக்காங்க இல்லையா, அது கூட வந்து ஒரு சாஸ் ஒன்று சேர்த்துருக்காங்க. அது ஸ்வீட்டாக இருக்குமா இல்லை காரமாக இருக்குமான்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அடிஷ்னலாக சேர்த்துருக்க அந்த பிளாக் கலர் சாஸ் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேப்பர்லேயே இருக்குது. மயோனைஸ் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக ஸ்வீட்டாக இருக்குது. அது கூட மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கிறது, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த புளிப்பு சுவை எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு நம்ம புளியம்பழம்லாம் சாப்பிடுவோம்ல அந்த புளிப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த புளி மிட்டாயெல்லாம் வரும்ல அதை ஜூஸியாக பண்ணிட்டு சாஸ் மாதிரி மேக் பண்ணி இந்த மயோனைஸ் கூட ஆட் பண்ணி சிக்கன் மேலே ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு புளி அதில் வந்து டைரெக்டாக அந்த கிறிஸ்பினஸ்ஸு, காரம், மயோனைஸ் டேஸ்ட்டு அது எல்லாமே வந்து பர்கரில் இருந்துச்சு. இது கூட அடிஷ்னலாக அதே பன்னு தான், பர்கரில் இருக்க அதே பன்னு தான், சிக்கன் அதே தான், அடிஷ்னலாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓகே. ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, அது என்னென்னா அந்த புளிப்பாக இருக்கிற ஒரு டேஸ்ட் ஒன்று ஒரு இது சேர்த்துருக்காங்க, அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹாட் டாக். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஏதோ சாப்பிட்ருக்கேன் ஆனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னங்கடா இதுவும் அதே மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். இதுலேயும் அதே மாதிரி எனக்கு பர்கர் தான் தெரியுது, அதே கலர் சாஸ் தான் தெரியுது. இது என்ன பிளாக்லேருந்து கொஞ்சம் எல்லோ ஷேடிஸாக இருக்குது, அதே பன்னு தெரியுது, நடுவில் ஒரு ஹாட் டாக் தெரியுது. ஒன்று வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஹாட் டாக் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் ஹாலிவுட் படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல ஹாட் டாக் ஹாட் டாக்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோ தான். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இது முன்னாடி எப்பயோ சாப்பிட்ட ஞாபகம், ஆனால் எப்போ என்னென்னலாம் ஐடியா இல்லை. ஏன் அதை பண்ணிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பண் மென்று முழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சாஃப்டாக தான் இருக்குது பட் ஆனால் எனக்கு மென்று முழுங்கும் போது முழுங்கி முடித்தோடனே தண்ணி குடிக்கணும் போல. அதனால் ஹாட் டாக் மட்டும் செப்பரேட்டாக இந்த மயோனைஸு இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மயோனைஸ் இது ஹாட் டாக் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு தான் தனியாக எடுத்துட்டேன். பிளாக் கலர் சாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புளிப்பு தன்மை டைரெக்டாக புளியம்பழத்தை நல்லா சாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட மாதிரியே இருக்குது. மயோனைஸில் லைட்டாக அந்த எப்படி சொல்கிறது காரமும் உப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல். என்ன இருந்தாலும் அப்படியே சாப்பிட்லன்னா அது ஒரு ஃபீல் ஆகிடும்ல அவ்வளோ தூரம் வாங்கிட்டேன். அதனால் இதுவும் அப்படியே ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் வேறு எதுவும் சாஸ் சேர்த்துருக்காங்க,
அதில் சேர்த்துருக்குறது எனக்கு அந்த புளிப்பு இது இருந்துச்சு. இது புளிப்பு கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் இருக்குது. என்ன சாஸ்ன்னா எனக்கு பேர் தெரியல. இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, டைரெக்டாக ரெண்டு பன்னு, நடுவில் சம் சாசேஜ், அதுக்குள்ளே ஹாட் டாக், அவ்வளோதான். லைட்டாக ஆனியன் மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடிசாக போட்டிருக்காங்க. இதுதான் ஹாட் டாக் போல் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னதான் சாப்பிட்ருந்தாலும் அந்த பன்னு அந்த ஐட்டம்லாம் உள்ளே இறங்குறதுக்கு நமக்கு வெஸ்டர்ன் ஃபுட்லாம் வந்து புதுசு. கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டா தான், ஜூஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்க இது இது கூட க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ மின்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன் ஐட்டம்லாம் அப்படியே இங்கே அரைச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த லிக்விட் ஐட்டம் குடிச்ச ஜூஸ் ஐட்டம் குடித்தோன்னே தான் மொத்தமும் உள்ளே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். சிக்கன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. என்ன இருந்தாலும் நமக்கு இந்த பன்னெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பழகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இதில் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.